ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அந்த டிஃபன் ஐட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு தான் நான் தோசை பண்ண போகிறேன். மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா தோல் உரித்து கழுவிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னா, ஒரு இனிப்பு தோசை, ஒரு கார தோசை. மரவள்ளி கிழங்க வந்து தோலை உரித்த அப்புறம் நல்லா துருவிக்கோங்க. துருவ முடியலன்னா கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி துருவிக்கோங்க. மரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹேருக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பசங்க சாப்பிட மாட்டாங்க, வேக வச்சாலும் கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இதுவும் பசங்களுக்காக தான். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி டிஃபனாக இருக்கும் உங்களுக்கு. இனிப்பாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் சாப்பிடுவாங்க. கார தோசையும் சில பேர் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி துருவிக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க துருவி. அதுக்கப்புறம் இட்லி அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இட்லி அரிசி வந்து உங்களுக்கு எவ்வளோ, ஒரு நான் வந்து ஒரு டம்ளர் இனிப்புக்கு ஒரு டம்ளரும் காரத்துக்கு ஒரு டம்ளரும் ஊற வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துக்கலாம். இனிப்பு பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பேட்டர் ரெடி பண்ணணும் பார்த்துக்கலாம். கிழங்கு, அரிசி, வெல்லம். மிக்சியில் அரிசி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சப்பறம் தான் நம்ம கிழங்க போட முடியும். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. வயசானவங்களும் சாப்பிட்லாம், பசங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பார்த்திங்கன்னா அரிசி அரைச்சிட்டு வந்தாச்சு, அதில் கிழங்கு நான் சேர்த்துறேன். இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்க முடியும், ஒட்டாக போட்டு அரைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இதோடைய வெள்ளத்தையும் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்திக்கோங்க. மாவு அரைச்சாச்சு, இனிப்புக்கு இந்த பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு அரைக்கலாம். காரத்துக்கு அதே மாதிரி அரிசி சேர்த்திக்கோங்க. வரமிளகாய், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் இன்னும் கூட சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள், இது ஜீரணத்துக்காக, இது கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க. இதோட உப்பு சேர்த்திக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அரிசி அரிச்ச அப்புறம் தான் நம்ம கிழங்க சேர்த்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்த முடியும். நம்ம அரிசி அரைச்சாச்சு, இதோட கிழங்கு சேர்த்து அரைச்சிடலாம். கிழங்கு வந்து கட் பண்ணியும் வச்சுக்கலாம், துருவியும் வச்சுக்கலாம். ரெண்டு மெத்தட்லையும் நீங்கள் நான் காமிச்சிருக்கேன். அரைச்சாச்சு, இந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் தாளிக்கணும். தாளிக்கிறது எப்படின்னு காமிக்கலாம். தாளிக்க தேவருக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம். வரச்சட்டி வச்சுக்கோங்க, எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்டியான ஃபுட்டுங்க. காலையில் டிஃபனுக்கு பண்ணிங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பசங்க. வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க, கருவேப்பிலை. சில பசங்க வந்து வேக வச்சா கூட கிழங்கு சாப்பிட மாட்டாங்க, இந்த கட் பண்ணி தாளிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தாளிச்சுக்கோங்க. மாவில் ஃபஸ்ட்டே கொத்தமல்லி தழையே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தாளித்ததை வந்து கொட்டிடலாம். அதையும் எடுத்து போட்டுருங்க மாவில். இதோட ஜீரகத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் தோசை மாவு. இந்த லிக்விட் ஐட்டம் வந்து இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம ரெண்டு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு, வெல்லத்துக்கும் இனிப்புக்கும் இதுக்கும். வெல்லத்துக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் போட போடணுன்னா போட்டுக்கலாம். நம்ம தோசை ரெடி பண்ணலாம். தோசைக்கல் வச்சு கார தோசை.
சூப்பராக வந்திருக்குங்க தோசை. பெரியவங்களுக்கு காரம் இஷ்டப்படுவாங்க, பசங்க வந்து இனிப்பு இஷ்டப்படுவாங்க, அதனால் நான் ரெண்டு ஐட்டமும் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி பண்ணிக்கலாம். காலையில் டிஃபன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வேணும், இந்த மாதிரி வேணும்னு நினச்சிக்கிறவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம் இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு தான் ஒரு டைம் ஆகும். நம்ம தோசையை ஈஸியாக ரெடி பண்ணி வச்சிடலாம். வெள்ளை தோசை ரெடி ஆகிருக்கு. ஸ்லிம்மில் வச்சுட்டே இது செய்யுங்க, அப்போ தான் கொஞ்சம் இது ஆகும், வேகும். ரெண்டு தோசையுமே கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுட்டு தோசை இது செய்யுங்க. வெள்ளை தோசையும் இனிப்பு தோசையும் ரெடி ஆயாச்சு. பாருங்கள் ரெண்டு தோசையும் ரொம்ப எம்மியாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா ரெண்டு தோசையும் ரெடி ஆயாச்சு, சைட் டிஷ்ஷாக சட்னி பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா ரெண்டு தோசை எவ்வளோ மெலிசாக தான் இருக்குது, ரொம்ப திக்னஸ் கூட இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.